தமிழ் உறவுகளுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கம். தமிழ் உறவுகளுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கம். பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் சாம்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பசுமையான இயற்கை டூர். ரேச்சல் குக்கிங் அண்ட் பிளாக்கில் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அடைகிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளாக். என்னோடய ரொட்டீன் லைஃப்பில் கொஞ்சம் ஒரு ஒன் வீக்கான சின்ன வேலைங்க தான் பார்க்க போகிறேன். ஒன் டே ரொட்டீன் கிடையாது, இது ஒன் வீக். இது அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு பிளாக்காக ரெடி பண்ணி போட்டிருக்கேன். உங்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து வாக்கிங் வந்திருக்கேன். வாக்கிங் வரும்போது அப்படியே தாத்தா பாட்டி தோட்டத்தில் வந்து மாம்பழம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். இந்த தாத்தா பாட்டியும் பாருங்கள், இவங்ககிட்ட தான் முன்னாடியும் ஒருத்தர் வந்து மாம்பழம் வாங்கினேன். இவங்க கேம்புக்கு டெய்லி எங்களோட முகாமுக்கு மாம்பழம், கத்திரிக்காய், கீரை, அந்த கத்திரிக்காய் தோட்டம்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவங்க தான் இது எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி அவங்கக்கிட்ட நேரடியாகவே வந்து வாங்கலான்னு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். தாத்தா பாட்டியும் பாருங்கள், எப்போவுமே இப்படி தான் காலையிலே வந்துடுவாங்க. ரெண்டு பேரும் ஒற்றுமையாக அந்த தோட்டத்துக்குள்ளே ஃபுல் வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சாயங்காலம் தான் போவாங்க. அதுக்கிடையில் அவங்க அங்கே தோட்டத்தில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து மாம்பழம் வாங்கிட்டு நான் போக வந்திருக்கேன். ஓகே, மாம்பழம் வாங்குகிற இந்த கேப்பில் சின்னதாக ஒரு மெசேஜ்னால் ஒரு 10 விஷயத்தை எல்லாத்துலேயும் டாப் 10 சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற சம்மந்தப்பட்ட ஒரு டாப் 10 அதை இப்போ நம்ம பார்க்கலாம். அது என்னென்னா, 1, முதலாவது, ஒரு நாளைக்கு ஒரு நாள் 1 மணி நேரமாவது சும்மா இருங்கள். சும்மா இருங்கன்னா எதுக்கு சும்மா இருக்குன்னு சொல்கிறேன்னா, எந்த சோசியல் மீடியாவும் இல்லாமல், அதை மொபைல், லேப்டாப், டிவி, ஃபோன் பேசுகிறது, வைபர், அது இது எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா இருக்கிறது எந்த டைமாக இருக்கலாம். இருளாக இருந்தால் நல்லாயிருக்கும். இருள் மீன்ஸ் அது ஏர்லி மார்னிங் இல்லைன்னா பொழுது சாயிற டைம். அது சும்மா இருக்கிறேன்னா தியானத்தில் இருக்கலாம், யோகா செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், அது முதலாவது. 2வது, உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை உடனடியாக செஞ்சுருங்க. அதை பற்றி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அதாவது உங்கள் மனசில், உங்கள் ஆள் மனசில் எது உங்களுக்கு நல்லது, எது உங்களுக்கு சரின்னு தோணுதோ அதை வந்து உடனடியாக செய்யுங்க. அதை வச்சு யோசிக்காதீங்க. 3வது மனுஷர்கிட்ட ஆலோசிக்காதீங்க. ஓகே, பாட்டி இப்போது மாம்பழம்லாம் தாத்தா வந்து பாட்டிக்கு பறித்து கொடுத்துட்டாரு. ஆனால் கூடையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. நான் பின்னாடியே தான் போயிட்டுருக்கேன். என்னோடய ஸ்கூட்டி தான் அங்கே நிற்கிது. இப்போ போய் அவங்க எடை போட்டு வாங்கி கொடுப்பாங்க, நான் வாங்கிட்டு போகலாம். ஓகே, 2 சொல்லிட்டேன். 3வது கண் கொண்டு எதையும் நீங்கள் பார்க்கணும். 3வது கண்ணுன்னா என்ன? அதை பகுத்தறிந்து எதுலேயும் தெளிவாக யோசித்து முடிவெடுக்கணும். பார்க்குறது, நேராக பேசுகிறது, அதை வச்சு முடிவெடுக்காமல் பகுத்தறிஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் 3வது கண் கொண்டு பாருங்கள். பகுத்தறிஞ்சு, தொகுத்தறிஞ்சு, அதை அப்படி சொல்கிறாங்க. ஓகே, பாட்டி வந்து எடை போட போனாங்க. தராசு வந்து ரொம்ப சிக்கிட்டு இருந்துச்சு. தாத்தா செம்ம திட்டு கொடுத்தாரு, இப்படி தான் வச்சிட்ருப்பியா அப்படின்னு தராசை. அதுக்கப்புறம் அவர் அந்த கயிறெலாம் விட்டு எல்லாம் ரெடி பண்ணார். கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தாத்தா திட்டிகிட்டே இருந்தார். அன்னைக்கு நிறைய திட்டிருந்தாங்க. ஆனால் பாட்டி வந்து திரும்ப ஒரு வார்த்தை கூட அந்த தாத்தாவை பேசவே இல்லை. நான் பார்த்துட்டே இருந்தேன், எதுவுமே அவங்க பேசலை. ஓகே, அவங்க எடை போடட்டும். 4வது என்னென்னு பார்க்கலாம். 4 பேர் என்ன நினைப்பாங்கன்றதை பற்றி எண்ணத்தை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. 4 பேர் நம்ம எப்போவுமே இப்படி தான் இருக்கோம். அவங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இப்படி பண்ணால் என்ன சொல்லுவாங்க, அப்படி பண்ணால் என்ன சொல்லுவாங்க, அதான் 4வது. அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். அந்த 4 பேருக்காக நாங்கள் வாழவே இல்லை. 4 பேரும் நம்ம வாழ்க்கையில் ஃபுல்லாக வரப்போகிறதில்ல. நாங்கள் சின்ன வயசில் விளையாடுற முதல் கொண்டு 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் நினைப்பாங்க. ஆனால் அந்த 4 பேர் அப்படியே அதே 4 பேர் வரப்போகிறதில்ல லைஃப் லாங். அந்த 4 பேரும் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்கன்றதை விட்டுட்டு நம்ம நமக்காக வாழணும். நமக்கு என்ன தோணுதோ, என்ன பிடிச்சிருக்கோ அதை வாழலாம். ஓகே, நெக்ஸ்ட் டே மாம்பழம் வாங்கிட்டு ஃபஸ்ட் டே வாக்கிங் முடிச்சுட்டு போயிட்டோம். செகண்ட் டே வந்து வாக்கிங் போகும்போது என் பொண்ணு கூட வருன்னு சொன்னால் அவள் சைக்கிளை எடுத்துகிட்டு வந்தா. என் கூட அவள் தான் முன்னாடி போயிட்டுருக்கா. அதோ அதுக்கு நின்றுட்டு அவளுக்கு அங்கே பட்டர்ஃப்ளை பார்த்துட்டா, வண்ணாத்தி பூச்சி. அதெல்லாம் என்னை வீடியோ எடுக்க சொன்னால், சரி கொஞ்சம் நேரம் அவளுக்காக அந்த வண்ணாத்தி பூச்சியெல்லாம் வீடியோ எடுக்கலான்ட்டு அந்த வண்ணாத்தி பூச்சியை நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அந்த வண்ணாத்தி பூச்சி தேன் குடிக்குதான். அந்த தேன் குடிக்கிறது வந்து எடு எடு எடுன்ட்டு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அது ஒரு 1 minute உங்களுக்காக. இந்த வண்ணாத்தி பூச்சி பாருங்கள், அது வந்து அதை எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, வீட்டிலேயே அடைஞ்சு கிடைக்காம ஈவினிங்க்கு இப்படி வெளியே போகிறது, வாக்கிங் போகிறது எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாளாக தான் வீடியோ எடுக்கிறேன் யூடியூபுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டமாக சாப்பிட்டு நானும் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஈவினிங் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கூட போகிறதுக்கு ஒருத்தருமே இல்லை, நான் தனியாக தான் போயிட்டுருக்கேன். கூட போகிற என் ஃப்ரெண்ட் இப்போ என் கூட இல்லை, அவளும் நானும் தான் டெய்லி ரெகுலராக மார்னிங் 5 மணிக்கு வாக்கிங் போவோம். என் வித்யா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவள் இல்லாததால் காலையில் வாக்கிங் போகிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. ஓகே, அன்றைக்கி வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே பிரியாணி செஞ்சேன்ல, அன்றைக்கி தான் இது. பிரியாணி செய்கிறக்கு இடையில் என்ன கொரோனா செக்கப் கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னால, அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டு செல்வி அவங்களுக்கு தேசிக்காய் வேணும்னு சொன்னாங்க, எலுமிச்சம்பழம். சரி, அவங்களுக்கு எலுமிச்சம்பழம் கொடுக்குறதுக்காக இந்த எலுமிச்சம்பழம் நான் பறிச்சிட்ருக்கேன் எங்கள் தோட்டத்தில். முன்னாடிலாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன், ஒரு பிளாக்கில், என் தோட்டத்து பிளாக்கில் எலுமிச்சப்பழம் சின்ன சின்னதாக பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லா பழுத்துருச்சு. இப்போ சேல்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். 1-2 பேர் வந்து வாங்குவாங்க, சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக இந்த எலுமிச்சம்பழம் பறிச்சிட்ருக்கேன். நல்லா இருக்கும் எலுமிச்சம்பழம். என் தோட்டத்து எல்லா எலுமிச்சம்பழமும் நல்லா தான் இருக்கும், தோட்டத்துலேயே நாங்கள் எடுக்கிறதால நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டே இல்லை, அன்றைக்கி ஈவினிங் திரும்ப நான் வாக்கிங் வந்தேன். ஆனால் கூட யாருமே இல்லை, தனியாக வந்துட்டுருந்தேன். ஆனால் என் மேக்ஸ் என் கூட வந்துச்சு. மேக்ஸ்னால் யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் தான் என் மேக்ஸ், என் பாதுகாவலன். தனியாக போனால் என் பின்னாடியே வருவான், எனக்கு முன்னாடி போகிறான். நான் என்ன நினைப்பான், நடந்தான் நடப்பான், செம காமெடியாக இருக்கும். என் கூட வாக்கிங் வந்தார் அவர், அந்த முன்னாடி போயிட்டுருக்காரு பாருங்கள். நாங்கள் வந்து வயலில் அவங்க மருந்தடிச்சிட்ருக்காங்க. ஈவினிங் 5-5:30 ஆகிடும் நான் வாக்கிங் வர்றதுக்கு. ஆனால் அப்போவும் அவங்க வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஏர்லி மார்னிங் 9 o'clock வர்றாங்க. வாக்கிங் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. மேக்ஸ் போயிட்டுருக்கான் என் கூட, அவன் என் முன்னாடி போயிட்டுருக்கான், நான் பின்னாடி வந்துட்டுருக்கேன். 4வது சொல்லிட்டேன், இப்போது நான் வந்து 5வது சொல்ல போகிறேன். 5வது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பஞ்சபூதங்கள்ன்றது நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீன்னுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது இருக்குது, இந்த பஞ்சபூதங்கள். அதை வந்து நம்ம எப்படின்னு அலசி ஆராய்ந்து அதையும் பார்க்கணும், அதுக்கேற்றபடி வாழணும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கும் அதை பற்றி சொல்லி கொடுக்கணும். அதுதான் 5வது. 6வது வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அறுசுவை உணவை உண்ண வேண்டும். அறுசுவைன்னா அதில் என்ன, மெயினாக துவர்ப்பு, கசப்பு அதெல்லாம் டெய்லியும் சேர்க்கணும், ஒரு வேளைக்காவது. ஆனால் இப்போது நம்ம பசங்களுக்கு கசப்பு துவர்ப்புனா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டுருக்காங்க. அது நிஜம்தான், நம்ம வீட்லேயும் அப்படி தான். ஸோ ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அந்த அறுசுவை உணவை நம்மளும் சாப்பிட்டு பசங்களுக்கும் கொடுத்து பழக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டே என்னால் வாக்கிங் போக முடியலை, ஏன்னா மழை வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சு, அடிக்கிற வெயிலுக்கு நல்ல மழை. 2 நாள் மழை வந்துச்சு. ஈவினிங் அந்த வாக்கிங் போகிற டைமுக்கு வந்துச்சு. ஸோ வாக்கிங் போக முடியலை, அதனால் இந்த மலையே ஒரு சின்ன பிளாக் நல்லா இருக்குது மலை. அதில் வந்து என்னோடய எலுமிச்சம்பழம், சீத்தாப்பழம்லாம் பார்த்துருப்பீங்க, பாருங்கள் இப்போ காமிக்கிறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த மலையில் நனையும் போது அதையும் பார்க்க நல்ல மழை தான். அடிக்கிற இந்த வெயிலுக்கு எங்களோட ஊரில் மழை வந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், குதூகலம்ன்றே சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா சரியான வெக்கையாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் மழை, அதில் தண்ணியெலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மலையில் அந்த செடியில் இருக்கிற காய்கள்லாம் பார்க்க நிஜமாகவே அழகாக தான் இருக்குது, மலையில் நனைஞ்சிட்டு இந்த செடிங்கள்லாம். எங்கள் அம்மா அந்த பனை ஓலையெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவுக்கு இதே தான் வேலை, அந்த ஓலையெல்லாம் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கண்டு. பாருங்கள், என்னோடய மரத்தில் தேசிக்காய் எவ்வளோ வடிவாக இருக்குது, அழகாக இருக்குது. இது சீத்தாப்பழம், நாங்கள் அண்ணாமுன்னாப்பழம் பண்ணுவோம். இது எங்களோட அம்மா வச்ச செடி, நல்லா காய்ச்சிடுச்சு. அண்ணாமுன்னாப்பழமெல்லாம் பழுத்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்லாம். இப்போ தான் சின்ன பிஞ்சாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மழையில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்குன்னு. ஓகே, இன்றைக்கி வாக்கிங் போக முடியாது, வீட்டிலையே என்னோடய பொழுது போயிடுச்சு மழையை பார்த்து ரசித்ததுலேயே. அடுத்த நாள் ஆயிடுச்சு, நான் சமைச்சு கொண்டு இருந்தேன். காய்கறி வந்திருக்குன்னு வந்து சொன்னாங்க. ஓகே, சமைச்சு முடிச்சுட்டு காய்கறி வாங்க போனேன் மதியம் 2 மணி. இந்த எங்களோட பக்கத்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவினோம். ஆனால் இது நாங்கள் எங்களோட டவுனுக்கு போயிட்டு செய்யார் டவுன் அங்கே போயிட்டு வாங்குகிற காய்கறியை விட ரொம்ப சீப்பாக, விலை குறைவாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்க போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்களோட ஊருக்கு தான், எங்களோட முகாமுக்கு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து விற்பினோம். அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், விலையும் மலிவாக இருக்கும். கிழமையில் ரெண்டு நாள் கொண்டு வருவினோம். எல்லா ஆக்களும் எல்லா முகாம் சனமும் இங்கே தான் வந்து வாங்குவினோம். எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டுனோம். நான் தான் கடைசி, எப்போவுமே நான் அந்த லாஸ்ட்டாக தான் வந்து வாங்குவேன். எங்களோட வீடு கடைசியாக இருக்கும், லாஸ்ட்டாக வருவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வாங்கிட்டு பொறுமையாக வாங்கிட்டு போக வேண்டியது தான், சனத்தோடு அடிபடாமல். எல்லா காய்கறியுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 நாள், வாரத்தில் 2 நாள் வருவாங்க வாங்கி இங்கே தான் வைக்கிறது, வேறு எங்கேயுமே போகிறதில்ல. எல்லா காய்கறியும் வாங்கிட்டேன், இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, காய்கறி ஃபுல்லாக வாங்கியாச்சு, இப்போ வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பின்னேரம் திரும்பவும் வாக்கிங் போகலாம். பின்னேரம் என்றால் ஈவினிங். ஓகே, பின்னேரம் வந்து வாக்கிங்கு வந்துட்டேன். மேக்ஸ் அந்த பக்கம் வாக்கிங் போய் அந்த பக்கம் நிற்கிறான், நான் வந்து இந்த பக்கம் வந்த வாக்கிங் வர்றேன். அதான் அந்த 5:30 அப்போயும் மவேல் இவ முன்னாடியே ஒரு நாள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அன்னக்கூடையில் தூக்கிட்டு போவா பாருங்கள் அந்த பாட்டி மாம்பழம், இதில் அவங்க தான் இது. இவங்களும் எங்களோட ஊருக்கு கீரை, காய்கறி, பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து விற்பினா. இப்போ வந்து வெண்டைக்காய் செடி வச்சுருக்கிறாவாம், அதுக்கு வந்து களை கொத்தி விட்டு கொண்டு நிற்கிறா. கேட்டேன் என்னென்னு, வெண்டைக்காய் செடிக்கு களை கொத்துறாங்களாம். அவங்க பொழுது சாயிற வரைக்கும் அவைகளுக்கு இந்த வேலை தான். அவைகளுக்கு நோ ஃபோன்ஸ், லேப்டாப்பு, நோ சோசியல் மீடியா எதுவுமே இல்லை. அவைகள் இதுலேயே அவங்களோட பொழுது போயிடும், விவசாயம் பண்ணுறதுலையே. ஸோ களை கொத்தட்டும். நான் 6 சொல்லி முடிச்சிட்டேன், எல்லோரும் மறந்துருப்போம். இப்போ 7வது சொல்லலாம். 7வது என்னென்னா 7 ஜென்மங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா? 7 ஜென்மங்கள்ன்றது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. 7 ஜென்மத்தும் நம்ம யார், நம்ம எது நமக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் இந்த கிடைச்ச ஒரு வாழ்க்கையை 7 ஜென்மங்களுக்கு வாழ்கிற மாதிரி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம். இது வந்து என்னோட கருத்து. 7 ஜென்மங்கள் வாழ்கிறது நிச்சயமாகவே சாத்தியம் இல்லை. கிடைச்ச ஒரு ஜென்மத்தில் 7 ஜென்ம வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஓகே, களை கொத்திட்டு இருக்காங்க. என்ன ஒரு நாளைக்கு இவங்க கடலக்கா பயிர் போட போகிறாங்க வாங்கன்னு சொன்னாங்க வீடியோ எடுக்க. என்ன ஒரு நாளைக்கு வந்து இந்த கடலக்கா பயிர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் செடி, இது வந்து நாற்றுக்கு விதைக்காக பச்சை மிளகாயை அப்படியே விட்டுருக்குறாங்க. 8வது என்னென்னா 8 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும்னா நம்ம வச்சுக்கிற ஃபோனு, டிவி, லேப்டாப்பு, அது திரும்ப எல்லாமே அதெல்லாம் 8 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா, எடுத்து வச்சிட்டோம்னா 10 மணிக்கெல்லாம் நம்ம நிம்மதியான ஒரு அழகான தூக்கம் தூங்கலாம். இப்போல்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் தூங்குறதில்ல, குழந்தைங்க கூட. ஸோ அதனால தான் 8 மணிக்கெல்லாம் எல்லாமே ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்றது. ஓகே, 9வது வந்து நகக்கிரகம். அப்போல்லாம் சோசியல் மீடியா, நெட்வொர்க் எதுவுமே கிடையாது, எதுவுமே இன்டர்நெட் எதுவுமே கிடையாது. அப்போது நவக்கிரகத்தை வச்சு தான் மனுஷன் எல்லாத்தையும் இட போட்டான். அப்படி இருந்த இந்த வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம யார், எங்கேருந்து வந்திருக்கோம், எப்படிப்பட்ட நம்ம இது குலம், கோத்திரம் எல்லாமே தெரிஞ்சிருமா. அதுதான் 9 நகக்கிரகம். 10வது வந்து கடிகாரம் வாங்கும்போது, எந்த கடிகாரம் என்றாலும் அது வந்து 10:10 தான் நிற்கும் தெரியும்ல. அந்த 10:10 ஏன் நிற்கிறதுன்ற நம்ம அலசி ஆராய்ஞ்சோம்னா இந்த உலகம் ஏன் சுற்றுது, எதற்காக நாம் சுற்றிட்டுருக்கோம், ஏன் ஓடிட்டுருக்கோம், எதுக்காக இயங்குறோம்ன்ற நியதி புரிஞ்சிடும். அதுதாங்க இந்த 1லிருந்து 10 நம்ம வாழ்க்கையிலே அடங்கியிருக்கு. இதை யோசித்து புரிஞ்சு வாழலாம். ஓகே, என்னோடய மெசேஜ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே இது பாருங்கள், கூழ் குடிச்சனில் அந்த வயல், அதில் வந்து இப்போ எப்படி நெல் கதிரெலாம் பெருசாக முளைச்சிச்சு. சின்னதாக பார்த்துருப்பீங்க, பெருசாகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டே வாக்கிங். நான் எப்போவுமே வாக்கிங் போயிட்டு அந்த பக்கம் கிரவுண்டு பக்கம் போவேன். என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. அவையில் வாக்கிங் வர மாட்டேனும். அந்த கிரவுண்டில் உட்காந்து கதைச்சிட்டு ஒரு மணி நேரம் கதைச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போவேன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் என்னோட ஃப்ரெண்ட் என் வித்யாவுக்கும் இங்கே பக்கத்தில் நம்ம இடம் போட்டு வச்சுட்டு தான் எப்போவுமே பேசுவோம். நம்ம 4 பேர். வித்யா நான் மிஸ் பண்ணுறோம். இந்த நாங்கள் வாக்கிங் போன ரோடெல்லாம் நீங்களும் என் கூட தான் வர்றீங்க அப்படி தான் நான் நினச்சிட்டு போயிட்டே இருப்பேன். திரும்பவும் அந்த டேஸ் எப்போ வரும், அந்த நாட்கள்லாம் எப்போ வரும்ன்ட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பாட்டை பாடலான்னு பார்த்தேன், வேண்டாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிஸ் யூ வித்யா, கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் வந்துடுவீங்க எங்களோட சேர. நாங்கள் 3 பேரும் இப்போ பானிபூரி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இது செல்வி, இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் இங்கால பக்கத்தில் துஷா இருக்கா, அவள் ரெடி ஆகிட்டு வரல, அதனால் வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டா, இங்கால இருக்கிறா. ஸோ நாங்கள் டெய்லி இப்போது ஒரு 3 பேரும் உட்காந்து 1 மணி நேரம் கதைச்சிட்டு ரிலாக்ஸாக அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவேன். 7 மணி ஆகிடும் வீட்டுக்கு போக. ஸோ இப்போ பாருங்கள், அவள் மேக்கப் பண்ணலையா, இன்னும் ஒரு நாளைக்கு மேக்கப் பண்ணிவிட்டு வர்றேன்னு சொல்லியிருக்கிறா. இது இவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க செல்வி. இது வித்யாக்கு, இது எங்கள் வித்யா பக்கத்துலேயே தான் உட்காந்துட்ருக்கா. எப்போவுமே நாங்கள் பேசும்போது நாங்கள் 4 பேருன்னு தான் பேசி கொண்டு இருக்கிறோம். சீக்கிரம் வந்துடுங்க வித்யா, கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு கூடவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளாக், டிஃப்ரெண்ட்டான வீடியோஸுக்கு என்னோடய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருங்க. மீண்டும் நன்றி, வணக்கம்.